சிம்புவை கலாச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட மாநாடு வந்ததுக்கு அப்புறம் அவர் புகழ்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கப்போ மாநாடு படத்தோட மெஹரஸேலா வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சாங் தியேட்டர்ல பார்த்தப்பவே ஆடியன்ஸ்ல சிலர் டே இது கிராபிக்ஸ் டான் சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் சிம்பு ஃபேஸ சிஜி பண்ணி சின்னதாக்குன மாதிரி இருந்ததுதான். நேத்து ரிலீஸ் ஆன வீடியோ சாங்ல இதை நோட் பண்ணவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆதவன் படத்துல சூர்யாவை சிஜி பண்ணி சின்னதாக்குன சீன்ஸ கம்பேர் பண்ணி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ சிம்பு உடம்ப கரைச்சு வந்ததை புகழ்ந்து மோட்டிவேட் பண்றவங்க ஏன் படத்தோட ஹீரோயினை பத்தி கண்டுக்கலாம்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரணவ் ஜுவல்லர்ஸ்ல என் பொண்ணுக்கு சேதாரம் இல்லாம நகை வாங்கணும். நீங்களும் பிரணவ் ஜுவல்லர்ஸ்க்கு வாங்க, சேதாரம் இல்லாம நகை வாங்குங்க. ஒரு பவனுக்கு 4000 வரைக்கும் மிச்சம் பண்ணுங்க. ஒரு புது ஹீரோயின் ஹிட் படத்துல நடிச்சா போதும் அவங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்குள்ள போய் கிளறது நம்ம பசங்களோட பொழுதுபோக்கு. இப்படி கல்யாணி அக்கௌண்ட்குள்ள போனவங்க அவங்க பழைய போட்டோஸை பார்த்து ஷாக் ஆனது மட்டும் இல்லாம கல்யாணியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அவங்கள புகழ்ந்துகிட்டும் இருக்காங்க. சரி, இவங்க ரெண்டு பேரும் தான் படத்துல நடிச்சிருக்காங்க, அதனால இவங்களை வச்சு மீம்ஸ் போடுறாங்கன்னு பார்த்தா மாநாடப்போ ஃபேமஸ் ஆன கூல் சுரேஷையும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் தனுஷ் கூட நடிச்ச சீன்ஸ் அப்புறம் படத்துக்கு இவர் போட்டுட்டு வந்த கெட்டப்னு மீம்ஸ் போட்டு இவரையும் ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. நல்ல படம் வந்தா முத புகழ்ந்துட்டு அடுத்து அந்த படத்தை வச்சு செய்யற ட்ரெண்ட் மத்த படம் மாதிரி மாநாடு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, புரியலடா. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ்டேனுடன்.